ஜெபம் பண்ண கடவோம். லோக தாரே யாவரோ கர்த்தாவில் கள்ளி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரா செலுத்தி பாடவாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உமையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே உமது சமூகத்தை நோக்கி பார்க்கவும், உமக்குள் புதுபலன் அடையத்தக்கதாக உம்முடைய ஒத்தாசைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் கூடுவோர் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியிலே நீர் வாரும். ஒவ்வொருடைய இல்லங்களிலும் அவருடைய உள்ளங்களிலும் உம்மை நீர் வெளிப்படுத்தும், உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். இந்த ஆராதனை வேளை ஆசீர்வாதமாக அமைய நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்திலேயே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனை கீதங்கள் 702, கீதங்கள் 478. ஆராதனை கீதங்கள் 702, கீதங்கள் 478. தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே, நிலைத்தவர் வாழ்க்கை வார்த்தை உட்கொள் என்றுமே.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் சொல்வதாக ராஜ்ய வருவதாக சமரத்திலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அனுபவத்தை எங்களுக்கு கண்டு தாரும். எங்களுக்கு உரதமாய்க்குட்டு செல்லும் அடிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சொல் பிரிசிக்கப்படாமல் தீமையில் இஸ்துக்கொள்ளும். ஆமே. ஆண்டவரே எங்கள் உதிர்களை திறந்தருளோ. தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரைக்கு பெருமாய் பாடி நம்முடைய ரட்சனைக்கு மேசம் பண்ண வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 32. சங்கீதம் 32 மாறி மாறி வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
நான் அடைக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அறியாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை இருக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியிலா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். யாவரும் இணைந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களை கூறுங்கள். செம்மையான இறுதி மலர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சிறப்பு வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1 முதல் 8 வரை. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது என் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி. வாசித்து முடிந்தது. பரிசுத்த விவாக அறிக்கை. குரம்பலம் செய்கிறோம். துயமிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு ஐ ஜோசப் ரூபன் தேவபால் அவருடைய குமாரத்தி செல்வி ஜே ரெபிகா ஷேரனும், பண்டாரவிலை செய்கிறோம் பண்டாரவிலை பரிமேசியா ஆலயத்தை சேர்ந்த திரு எம்என் வேதமணி அவருடைய மகன் செல்வன் பி மாசிலாமணியும் பரிசு வாம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 1 அறிக்கை. குரம்பலம் செய்கிறோம் துயமிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு டி ஹென்ரி ஃபோர்டு அவர்களின் மகன் செல்வன் ஹெச் சாலமோன் தர்மராஜும், திருநெல்வேலி திருமடலம் ஜவஹர் நகர் செய்கிறோம்
ஜவர் நகர் ஆலயத்தை சேர்ந்த திரு ஏ செல்வராஜ் அவர்களின் மகள் செல்வி எஸ் ஏஞ்சல் நெல்சி மேரியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. கோரம்பலம் சேகரம் தூயமிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு ஐ ஜான் பொற்கைப்பாண்டி அவர்களின் மகள் செல்வி ஜே ஜெர்லின் கோல்டாவும் நாசரித் சேகரம் துய யோவான் பேராலயத்தை சேர்ந்த திரு கே முருகன் அவர்களின் மகன் செல்வன் எம் சரஸ்குமாரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவும் இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. கோரம்பலம் சேகரம் துய மிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு வி துரைப்பாண்டி அவர்களின் மகன் செல்வன் டி பொன் ராஜகுமாரும் போல்பேட்டை சேகரம் போல்பேட்டை துய மிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் செல்வகுமாரின் மகள் செல்வி எஸ் விஜி என்கிற விஜயலட்சுமியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. பரிசுத்த விவாகத்திலே சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சீக்கிர குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். திருமண பந்தத்திலே இணைப்புகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் இருந்தவாறே தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்வு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற நேரங்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்வாழ்வு அருளி செய்து திருமணம் என்கிற பந்தத்திலே நியமத்தில் இவளை இணைத்து ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். ரிபேக்கா ஷேரனுக்காக மாசிலாமணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கத்தர்களை ஆசீர்வதியும் இணைத்தருளும். அதே போல் சாலமோன் தர்மராஜுக்காக ஏஞ்சல் நெல்சி மேரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இணைக்கு சித்தமான தேவன் இவருடைய வாழ்வின் ஆதாரமாய் நீர் இருந்து ஆசீர்வதித்தருளும். ஜெர்லின் கோல்டாவுக்காக சரஸ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். கத்தருடைய கரம் முது பிள்ளைகளோடு கூட இருந்து குடும்ப வாழ்விலே நீர் போதுமானவராக இருந்தருளும். பொன் ராஜகுமாருக்காக விஜிக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபை ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளோடு இருந்து அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நன்மையினால் நிரப்பியர்களிடமாய் கெஞ்சுகிறோம். திருமண பந்தத்தில் இணைப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தாரை ஆசீர்வதியும், இரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருளும். உமது ஆலயத்திலே ஆண்டவர் எம்முடைய பிரசன்னத்தினால் இணைக்கப்பட அருள் தாரும். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. சபையற்கான அறிவிப்புகள். இந்த நாள் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பத்தாம் ஞாயிறாக இதை ஆசரிக்கிறோம். இந்த நாளுக்கான திருவசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். யோவான் 3:5. திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சேர்ந்து சொல்லுவோம். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராம் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீற்று நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களிலே இல்லங்களிலே ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருகின்றார். அவருடைய வல்ல கிருபைக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. இந்த கொரோனா வைரஸினுடைய கொள்ளை நோயினுடைய தாக்கத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அனுபவித்தும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மை மட்டுமாய் தாங்குகிறது. தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வைரஸ் தொற்றானது மிக வேகமாக பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களிலே இது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அருமையானவர்களை இழக்க நேரிடுகிறது. இவைகளையெல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை மட்டுமாய் தாங்கினது எண்ணி நாம் நன்றி செலுத்துவோம். அப்படி பாதிப்பிற்குள்ளானவர்களுக்காக ஜெபிக்கவும். அவர்கள் பூரண சுகமடையத்தக்கதாக விரைவிலே இயல்பு நிலை நம்முடைய எல்லைகளிலே நாம் வாழுகிற இடங்களிலே திரும்பவும் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட இயல்பு நிலை திரும்பத்தக்கதாக தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சென்ற வாரத்தில் குறிப்பிட்டது போல இந்த வாரத்தில் உங்களுடைய கரங்களிலே தசமபாக கவர் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் காணிக்கைகளை அதில் செலுத்தி, தசம காணிக்கைகளையும் அதில் செலுத்தி மாதத்தின் முதலாம் நாளிலே ஆலயத்திலே நீங்கள் படைக்கவோ அல்லது நம்முடைய கோயில் பணியாளரிடத்திலே கொடுத்து அனுப்பவோ உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இப்படி எல்லாருக்கும் கேள்வி எழலாம், அதான் சபைகளில் ஆராதனையும் நடக்கலையே, பிறகுக்கு காணிக்கலாம் சேகரிக்கேன். ஆண்டவருக்கு கொடுக்கறத நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து ஆகணும். அது ஆராதனை நமக்கு யூடியூப் வழியாக, லோக்கல் சேனல் வழியாக நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறோம்.
ஆலயத்திலே வந்து நாம் ஆராதிக்கவில்லை, ஆனாலும் இருக்கிற இடங்களிலே ஆராதிக்கிறோம். அதற்கான பணிகளையும் ஊழியத்தையும் செய்து வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கும் கிருபை அளிக்கின்றார். ஆகவே தான் இந்த காணிக்கைகளை உங்களிடத்திலே நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் அதற்கு நீங்கள் கிரமமாய் செலுத்த நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதம் சொல்கிறது, அவனவன் விசனமாயும் அல்ல வருத்தத்தோடு அல்ல மனதிலே ஆண்டவர் ஏவினதின்படி நீங்கள் கொடுக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தசமபாக காணிக்கை குறித்து நான் உங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் அமைய நீங்கள் அவைகளை செலுத்த நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் மல்கிய 3:10 ஆண்டவர் அந்த ஒரு வசனத்தில் தான் சொல்கிறார், என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். காணிக்கையினை கொடுத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் பட்டும் இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்பதை அதனால் சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார், நம்மை பாதுகாக்கின்றார், இதுவரையும் பாதுகாத்தார். ஒருவேளை காய்ச்சல் இவை போன்று வந்தாலும் அதனடுவிலும் எங்களை பாதுகாத்தார் என்று எண்ணுகிறவர்கள் நன்றி காணிக்கைகளை படைக்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தொடர்ந்து நன்றி செலுத்துவோம், நன்றி உள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்க காணிக்கை கவர்களும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளையும் நீங்கள் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இன்னும் சுயவிருப்பு உண்டியல் உங்கள் இல்லங்களில் இருக்கும் என்றால் அவைகளையும் நீங்கள் கொடுத்துவிட நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வாரத்திலே அந்த சுயவிருப்பு உண்டியல்களை நாம் எண்ணினோம். நம்முடைய ஆலயத்திலே 153 உண்டியல்கள் நாம் கிடைக்க பெற்றோம். அந்த 153 உண்டியல்களிலிருந்து கிட்டத்தட்ட ரூபாய் 72,997 ரூபாய் காணிக்கையாக நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்குள் மகிழ்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய வீடுகளிலே இந்த காணிக்கை உண்டியல்களை வைத்திருப்பீர்கள் என்றால் அதை ஆலயத்திலே நீங்கள் வந்து படைக்க அல்லது நம்முடைய ஆலய பணியாளரிடத்திலே கொடுத்துவிட உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆலயத்துக்குள்ளது ஆலயத்துக்கு திருப்பி கொடுக்கிறதா நல்லது, நாம் வைத்துக் கொள்வது நல்லதல்ல, அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது என்பதை நினைப்பூட்டுகிறேன். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற காணிக்கை பெட்டி அதன் மூலமாக வந்த வரவு ரூபாய் 57,545 ரூபாய். அதிலே 2 கவர்கள் இருந்தது. அந்த கவர்களிலே ஆலய பராமரிப்பிற்கென்று ரூபாய் 6,000 கிடைக்க பெற்றிருக்கிறோம். நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவைகள் நம்முடைய ஆலயத்தினுடைய பராமரிப்பு செலவினங்களுக்காகவும் ஆலயத்தினுடைய ஆலய பணியாளருடைய ஊதியத்திற்கென்றும் செலவிடப்படும் என்பதையும் மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த விவாக அறிக்கை. குரம்பலம் செய்கிறோம் துயமிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு ஐ ஜோசப் ரூபன் தேவபால் அவருடைய குமாரத்தி செல்வி ஜே ரெபிகா ஷேரனும் பண்டாரவிலை செய்கிறோம் பண்டாரவிலை பரிமேசியா ஆலயத்தை சேர்ந்த திரு எம்என் வேதமணி அவருடைய மகன் செல்வன் பி மாசிலாமணியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. கோரம்பலம் செய்கிறோம் துயமிகாவில் ஆலயத்தைச் சேர்ந்த திரு டி ஹென்ரி ஃபோர்டு அவர்களின் மகன் செல்வன் ஹெச் சாலமோன் தர்மராஜும் திருநெல்வேலி திருமடலம் ஜவஹர் நகர் செய்கிறோம் ஜவஹர் நகர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஏ செல்வராஜ் அவர்களின் மகள் செல்வி எஸ் ஏஞ்சல் நெல்சி மேரியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. கோரம்பலம் செய்கிறோம் துயமிகாவில் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஐ ஜான் பொற்கைப்பாண்டி அவர்களின் மகள் செல்வி ஜே ஜெர்லின் கோல்டாவும் நாசரித் செய்கிறோம் துய யோவான் பேராலயத்தைச் சேர்ந்த திரு கே முருகன் அவர்களின் மகன் செல்வன் எம் சரஸ்குமாரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவும் இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. கோரம்பலம் செய்கிறோம் துய மிகாவில் ஆலயத்தைச் சேர்ந்த திரு வி துரைப்பாண்டி அவர்களின் மகன் செல்வன் டி பொன் ராஜகுமாரும் போல்பேட்டை செய்கிறோம் போல்பேட்டை துய மிகாவில் ஆலயத்தைச் சேர்ந்த திரு எஸ் செல்வகுமார் அவர்களின் மகள் செல்வி எஸ் விஜி என்கிற விஜயலட்சுமியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. பரிசுத்த விவாகத்திலே சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சீக்கிர குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். திருமண பந்தத்திலே இணையப்போகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் இருந்தவாறே தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்வு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற நேரங்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்வாழ்வு அருளி செய்து திருமணம் என்கிற பந்தத்திலே நியமத்தில் இவளை இணைத்து ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
ரெபேக்கா ஷேரனுக்காக, மாசிலாமணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதியும் இணைத்தருளும். அதே போல் சாலமோன் தர்மராஜுக்காக, ஏஞ்சல் நெல்சி மேரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு சுத்தமான தேவன் இவருடைய வாழ்வின் ஆதாரமாய் நீர் இருந்து ஆசீர்வதித்தருளும். ஜெர்லின் கோல்டாவுக்காக, சரஸ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் புது பிள்ளைகளோடு கூட இருந்து குடும்ப வாழ்விலே நீர் போதுமானவராக இருந்தருளும். பொன் ராஜகுமாருக்காக, விஜிக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபை ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளோடு இருந்து அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், நன்மையினால் நிரப்பியர்களிடமாய் கெஞ்சுகிறோம். திருமண பந்தத்தில் இணைப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தாரை ஆசீர்வதியும், இரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருளும். உமது ஆலயத்திலே ஆண்டவர் எம்முடைய பிரசன்னத்தினால் இணைக்கப்பட அருள் தாரும். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். முதலாவது தங்கள் பிறந்த நாட்களை ஆசரிப்பவர்கள். 18ஆம் தேதி இன்றைய தினத்திலே ஜே லின்சியா, டாக்டர் ஆஃப் திரு சி ஜெகன் புஷ்பராஜ். 17ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி பி ராணி சாந்தி, ஒய்ஃப் ஆஃப் திரு ஜே ஃபிலிப் ஆனந்தராஜ். ஜே ஜே சுதா, டாக்டர் ஆஃப் திரு எஸ் தங்கராஜ் பிரின்ஸ், திரு டபிள்யூ வெலிங்டன். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி ஜே ஜாஸ்மின் சுகந்தி, டாக்டர் ஆஃப் திரு டி ஜபதுரை. ஜே ஹிர்திக் ரோஷன், சனாப் திரு கே கே ஆர் ஜெயக்குடி. எஸ் முத்து சஞ்சீவ், சனாப் மிஸ்டர் சி சுயம்புராஜ். 19ஆம் தேதி புதன்கிழமை திருமதி சி வினோதா, ஒய்ஃப் ஆஃப் திரு ஜி கே கிறிஸ்டோஃபர். திருமதி பிடிஆர் பால் ரதி தங்கம் ஜீவா, ஒய்ஃப் ஆஃப் திரு பி டி ராஜ்குமார் ஜபராஜ். ஹைச் சாம்வேல், சனாப் திரு டி ஹென்ரி ஃபோர்ட். 20ஆம் தேதி வியாழக்கிழமை திரு எஸ் வி கே ஜெபக்குமார், சனாப் திரு பி டி ஏ சாமுவேல். எஸ் ஷர்மிளா, டாக்டர் ஆஃப் திரு டிஜே சாமுவேல் ராஜ். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பி டாஃப்லின் செலினா, டாக்டர் ஆஃப் திரு டி பிரபாகரன் ரத்னராஜ். 22ஆம் தேதி சனிக்கிழமை திருமதி டி கோயில் தங்கம், டாக்டர் ஆஃப் திரு ஜி தங்கமணி. திருமதி எஸ் ரவேகால், ஒய்ஃப் ஆஃப் திரு பி செல்வராஜ். தங்களது திருமண நாளை ஆசரிப்பவர்கள். 19ஆம் தேதி புதன்கிழமை திருமதி திரு வி ஆனந்தராஜ், ஏ கிரிஜில்டா தம்பதியர். திருமதி திரு ஜே வசந்தகுமார், எஸ் பால் ஜெனிட்டா தம்பதியர். திருமதி திரு டி ரஞ்சன்தாஸ், ஆர் அனுராதா தம்பதியர். திருமதி திரு இ நியூட்டன் பால்ராஜ், ஜி கிறிஸ்டி அண்ணாள் தம்பதியர். 20ஆம் தேதி வியாழக்கிழமை திருமதி திரு பி ஜேம்ஸ், கே டெய்ஸி கிரேனாப்பு தம்பதியர். திருமதி திரு ஜே வேதமுத்து சமாதானம், வி கலைச்செல்வி தம்பதியர். 22ஆம் தேதி சனிக்கிழமை திருமதி திரு எஸ் ஞானதுரை டேவிட், ஜி பெர்சிஸ் தேவநேசம் தம்பதியர். திருமதி திரு டி ஜெயசெல்வன், பொன் ஸ்டீஃபன், ஜே பி தங்கப்பிரபா தம்பதியர். திருமதி திரு டி ஜெயக்குமார், ஜே ஜெனிட்டா தம்பதியர். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இவர்களுக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை ஆசரிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்களும் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீரே அவர்களை மட்டும் வழிநடத்தினது போல இன்னும் வரும் காலங்களிலும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்தருளும். அதே போல திருமண நாளை ஆசரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மெய் ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தின் மேல் எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். நீரே குடும்பத்தின் தலைவராயிருந்து ஆண்டு அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி இவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு தத்தத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் உமது பிள்ளைகளை வழிநடத்தி காத்தருளுமாறு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you.
தேசத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நேற்று தினத்திலே நம்முடைய தேசத்தின் 74வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். சுதந்திர இந்தியாவிலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அநேக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்ததை நாம் எண்ணி பார்க்கின்ற அதே வேளையிலே நம்முடைய தேசம் இம்மட்டும் ஆண்டவரால் காக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்திருப்பதற்காக ஆண்டவரை துதிப்போம். ஆட்சியாளர்கள், இனிமாய் இங்கே இருக்கின்ற அமைப்புகள், அரசியல் அமைப்பு சட்டங்கள், இவைகளுக்காக இவைகள் காக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே தொடர்ந்து நாம் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு நிமிடம் நாம் யாவரும் இருந்தவாறே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தந்த எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே வாழுகின்ற நாங்கள் உம்மை பிரதிபலிக்கின்ற நல் வாய்ப்பை நீர் அருளி இருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். 74வது சுதந்திர தினத்தை நேற்றைய தினத்திலே நாங்கள் ஆசரிக்க உதவி செய்தீரப்பா. எங்களுடைய தேசத்தை நீர் நேசிக்கின்றீர், நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் தேசத்திலே தொடர்ந்து அமைதி, சந்தோஷம், சமாதானம் காணப்படவும் அநேக மக்களுடைய வாழ்வை, வாழ்வாதாரம் உயர்த்தப்படவும் நீர் கிருபையாக இறங்கும் சுவாமி. ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி, இனிமாய் பிரதம மந்திரி, அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எப்போ கொடுக்கிறோம். ஏழை எளியவர்களின் நலனை காக்கின்றவர்களாக, உதவி செய்கின்றவர்களாக தொடர்ந்து அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு நீர் கிருபை தாரும். கர்த்தர் எங்களுடைய தேசத்தை காத்தருளும். அழிவின் இயற்கையின் சீற்றங்களிலிருந்து அழிவு நின்று காத்தருளும். ஆண்டவரே சுபிட்சம், சமாதானம், அன்பு பெருகத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் உண்டு சுவாமி. உம்மை அறிய நீர் கிருபை பாராட்டும். அதற்காக எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகள், ஊழியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசம் உம்மை கண்டுகொள்ளட்டும். எங்கள் தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபைக்காய், அவருடைய இரக்கத்திற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை இருடுக்கிறேன். இன்னும் ஒரு ஆராதனை வேளையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தந்து அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்தது எண்ணி நான் அகமகிழ்கின்றேன். அவரை ஆராதிப்பதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. ஆராதனை ஒன்றே அவருக்கு பிரியமானது ஒன்றாகவும் இருக்கின்றது. நாம் ஆராதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து அவரை ஆராதிக்க, அவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அனுகிரகத்தை உன்னதத்திலிருந்து அருளி செய்வாராக. உங்களோடு இணைந்து நான் ஆண்டவரை ஆராதிப்பதை எண்ணி நான் அவருக்குள் மகிழ்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் எப்பொழுதும் தங்கியிருக்க ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நேராக நம்மை திருப்பும்படியாக, நம்முடைய சிந்தையை, நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. அந்த ஊழியக்காரர் அந்த ஊரில் அந்த மனுஷன்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அவசியத்தை குறித்து சொன்னார். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னார், எங்கள் ஊரே கிறிஸ்தவ கிராமம்தான் அப்படின்னு சொல்லி அதை குறித்து ரொம்ப பெருமையாக சொன்னார். அப்போ அந்த ஊழியக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார், அப்படியா, அப்போ நீங்கள் ஞானஸ்தானம்லாம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அது கேட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் சொன்னார், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆண்டவர் கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லை ஞானஸ்தானமாக எடுத்தான், அவன் பரதேசுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியா, அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலையா அப்படின்னு கேட்டார். அது எதுக்கு தேவையில்லையே, அதான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது அவசியமாக என்ன அப்படின்னு சொன்னார். அப்படியா, அப்போ நீங்கள் சபைக்கெலாம் போவீங்களா, வேதம் சொல்லுதில்ல, சபை கூடி வருதில்ல, விட்டு விடக்கூடாதுன்னெலாம் சொல்லுதில்ல. அதுக்கும் அவர் சொன்னார், அந்த கல்லை என்ன சபைக்கு போக செஞ்சான், அவன் போலையா பரலோகத்துக்கு அப்படின்னு கேட்டார். அப்படியா, அப்போது சுவிசேஷ ஊழியத்துக்கு அதுக்கெலாம் நீங்கள் காணிக்கெலாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த ஊழியக்காரர். அதுக்கும் அவர் பதில் சொன்னார், நான் கொடுக்குறதுலாம் இல்லை, அந்த கல்லை என்ன கொடுக்குவா செஞ்சான், அவன் பரலோகத்துக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயா அவனுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது தெரியுமான்னு கேட்டார். அப்படியா, என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். அவன் சிலுவையில் மறிக்கும் கல்லனாக இருந்தான், நீ உயிரோடு இருக்கிற கல்லனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து, ஞானஸ்தானம் என்கிற சாக்கிரமந்தை குறித்து சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கிட்டத்தட்ட 2007 ஆண்டு ஏப்ரல் மே
என்கிற இதழில், வானமுதம் இதழிலே அன்பு சகோதரர் கிங்ஸ்லி அருணோதயகுமார் அவர்கள் இந்த திருமுழுக்கை குறித்து ஒரு தெளிவான ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார்கள். விவாத மேடை என்கிற தலைப்பிலே இந்த திருமுழுக்கை குறித்து மிக அழகான ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார்கள். அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அவைகளை இப்பொழுதும் நான் அதை எண்ணி பார்க்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கை குறித்து அநேக விதமான உபதேசங்கள், ஞானஸ்தானத்தை குறித்து பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் அதை விவாத பொருளாக வச்சுருக்கிறாங்க. சில பேர் அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. என்னமோ பரலோகத்துக்கு போகணுன்னா கட்டாயம் அதுதான் வழிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி. இவைகளெல்லாம் அப்போ எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இவைகளை குறித்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். அவைகளுக்கு கிறிஸ்துவுக்கு நிகராக கொடுப்பதற்காக இவைகளெல்லாம் அமைக்கப்படவில்லை என்பதை நினைவிலே பதித்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் திருமுழுக்கு ஒரு சபையில் எடுத்துட்டு மறுமுழுக்குக்காக சபைதோறும் செல்வதை பார்க்க முடிகிறது. காலையில் ஒரு சபையில் எடுக்கிறாங்க, சாயந்தரம் இன்னொரு சபையில் போய் எடுக்கிறாங்க, இல்லை காலையில் இங்கே சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு இல்லை இன்னொரு இடத்துக்கு போய் உட்காந்துருக்காங்க. இப்படிலாம் அன்றைக்கி செய்கிறோம் நம்ம. ஏன் இப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெளிவற்ற நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். திருமுழுக்கை சுவிசேஷமாய் பிரசங்கிப்பவர்களும் உண்டு. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காட்டி பரலோகத்துக்கே போக முடியாது அப்படின்லாம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லாட்டி தேவைக்கு மிஞ்சி ஞானஸ்தானத்தை குறித்து வலியுறுத்தி அவைகளை குறித்து கொள்கைகளை எல்லாம் ஏற்படுத்தி பிரிந்து போன திருச்சபைகளும் இருக்கின்றன. பிரியமானவர்களே, வேதம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? வேதத்தின்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பேர் சொல்லுவாங்க, யோ மார்க்கு 16:16 ஐயா எப்படி சொல்லுதில்ல, எப்படி சொல்லுது 16:16 அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறணுமா இல்லையா என்றெல்லாம் இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வசனத்தை வச்சு கொள்கையை அமைப்பது அல்ல, ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கிப்பது நோக்கமல்ல, ஒரு வசனத்தை வைத்து கொண்டு எனக்கு இஷ்டப்படி போதிப்பதும் கிறிஸ்துவனுடைய நோக்கமாய் சிந்தையாய் இராது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஒருவேளை அந்த வசனத்தின் எந்த சூழலிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த அடிப்படையிலே பின்னணியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம பார்க்கணும், அதை புரிந்து கொள்வது அவசியம். எல்லாவற்றையும் மேம்போக்காக நாம் படித்து கொள்வதல்ல, நம்மளை அதுக்கு வசனத்தை எந்த பின்னணியத்தில் அது நமக்கு கற்றுத்தர்றாங்க அதை படித்து கொண்டு அதன் வழியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. எனக்கு இஷ்டப்படி வசனத்தை வளைச்சிடக்கூடாது. ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அவர் வந்து பைபிளை ரெகுலராக படிக்கிறது இல்லை. காலையில் ஆஃபீஸுக்கு போகிறப்ப ஷூவை மாட்டிக்கிட்டு இருக்கப்போ பைபிளை டக்குன்னு திறப்பாராம். திறக்குது, அது ஒரு வசனத்தை கண்ணில் படுற வசனத்தை வாசிச்சுட்டு அன்றைக்கி பூரா அந்த வசனம் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுவாராம். அப்படி தான் அன்றைக்கி அவர் ஷூ மாட்டிக்கிட்டு அந்த பைபிளை திறந்தா இருப்பாருங்க. திறந்த உடனே அவன் அந்த கயிற்றை கண்டு அப்படின்னு அவருக்கு வந்து வசனம். இதை பார்த்தோடனே அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, என்னடா அந்த கயிற்றை கண்டுன்னு வருது, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி மூடிட்டு திருப்பி திறந்தார். திறந்தவுடனே திருப்பி ஒரு வசனம் வந்துச்சு, அவன் நான்று கொண்டு செத்தான். இது பார்த்தோடனே அவருக்கு என்னடா காலங்காத்தால் எப்படி வசனம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மூடினார். திருப்பி மூடிட்டு திருப்பி திறந்தார், நீயும் அந்தப்படியே செய். ஒரு ஆடிட்டார் கொஞ்சம் நேரத்தில், இது சரியில்லை, நம்ம இன்னொரு கடைசி தடவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மூடிட்டு திருப்பி பைபிளை திறந்தாரலாம். அங்கே திருப்பி வசனம் வந்தது, செய்வதை சீக்கிரமாய் செய். இந்த ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள். வாழ்க்கையில் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு பெரிய கொள்கையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கட்டக்கூடாது. ஒரு கருப்பொருளை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு வசனத்தை எந்த பின்னணியத்தில் எந்த சூழலில் சொல்லியிருக்கிறார்கள், அவைகளை எவ்வாறு கிரமமாய் கற்றுக்கொள்வது, இப்பொழுது நாம் நம்முடைய சிந்தைக்கு வருவோம். என்ன ஞானஸ்தானம் என்றால் என்ன, ஞானஸ்தானத்து குறித்து நம்ம என்ன சொல்லுது? ஒருவேளை இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தானத்தை வலியுறுத்துகிறவங்க ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிடுவாங்க, ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். இல்லை இன்னொரு ஃபேமஸான வசனம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்படின்னா நீங்கள் ஜலத்தினால ஆவியினால பிறக்கணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவே முழுங்கி தான் ஞானஸ்தானம் எடுத்தார், நீங்கள் எப்படி நீங்கள் முழுங்கி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், முழுங்கி தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க.
சில பேர் எந்த நாமத்தில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி இன்றைக்கு ஞானஸ்தானத்தை ஒரு விவாத பொருளாக மாற்றிவிட்டார்கள். விவாத பொருளாக இல்லை, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் உண்மைதான், 30 வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எப்படி கேட்ட ஞானஸ்தானம் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்த பணி என்ன தெரியுமா, வழியை ஆயத்தப்படுத்துகிறவன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவன் அவன். அதற்காக தான் அவன் ஜனங்களெல்லாம் அழைக்கிறான், மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுக்குறான். அப்போ ஆண்டவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், அவர் மனம் திரும்ப வேண்டியிருந்ததா, அவரிடத்துல தான் பாவம் ஒன்றும் இல்லையே, பின்ன ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார், சிந்தித்து பார்க்கணும். நம்ம நிறைய பேர் அதுக்கு விவாதத்துக்காக ரொம்ப வீரமாக பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் மூழ்கி தானே எடுத்தார், இயேசு கிறிஸ்து 8 நாளில் விருத்த சேதனம் செஞ்சார், நீங்களும் செய்கிறீங்களா, நம்ம அதை கடைபிடிக்கிறோமா, ஏன் அது மட்டும் செய்கிறதில்ல, அதுவும் புதிய ஏற்பாட்டில் தானே இருக்குது, பழைய ஏற்பாடு இல்லையே. நாம் விவாத பொருளாக பார்ப்பது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சாக்கிரமந்துகளை நாம் வைத்திருக்கிறார். சரி, ஏன் ஞானஸ்தானம் என்பதை முதலாவது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது, இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்ன அடையாளம், உள்ளான கிருபைக்கு புறம்பான அடையாளம். எப்படி, ஆண்டவர் என்னுடைய கிருபையை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாரே, நான் பாவத்தினாலே மறிக்கப்பட வேண்டிய அல்லது தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆனால் அந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த ஞானஸ்தானம். மறுபடியும் சொல்கிறேன், உள்ளான கிருபைக்கு புறம்பான அடையாளம் இந்த ஞானஸ்தானம். இரண்டாவது, இது அங்கீகாரம். அடையாளம் மட்டும் இல்லை, இது ஒரு அங்கீகாரம். என்ன அங்கீகாரம், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துவது தான் இந்த ஞானஸ்தானம். இது ஒரு அடையாளமாக இருக்கிறது, இது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது, இது ஒரு அனுபவம். என்ன அனுபவம், இதனுடைய பூரணத்துவம் அதில் இருக்குது. என்ன, ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப இதை நம்ம மனசில் நினச்சிக்கணும். என்ன நினைக்கணும், கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலிலே என்னை இணைத்து கொள்வது, அதுதான் அனுபவம். ஞானஸ்தானம் இதுக்கு நேராக தான் நம்மளை வழி நடத்தணும். எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போவோம், இந்த குருட்டு போன விட்டத்தில் பாயிற மாதிரி நம்ம பாயக்கூடாது. அப்படிலாம் அங்கே பைபிளில் சொல்லலை. ஞானஸ்தானம் எடுத்தால் அதனால் இப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சில பேர் மல்லாக்கப்படுக்கிறாங்க, கூப்பிட விழுகிறாங்க, எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, அப்படிலாம் இல்லை. நல்லா ஞாபகச்சுக்கோங்க, அடையாளம் இந்த வழிகள் இதையெல்லாம் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. கிறிஸ்து ஒருவரே நம்மை பரலோகத்திற்கு சேர்க்கின்ற வழியாக இருக்கின்றார். நானே வழி, அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இது அடையாளம், இது ஒரு அங்கீகாரம், இது ஒரு அனுபவம். அடையாளம் உள்ளான கிருபைக்கு புறம்பான அடையாளம் இந்த ஞானஸ்தானம். அங்கீகாரம், நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம். சபைக்கு முன்னாடி இல்லை ஊருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நான் யார், இனிமேல் நான் கிறிஸ்துவின் உடையவன். இது கூட உன்னதமான நோக்கம் என்ன தெரியுமா, அவருடைய பாடு மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலிலே என்னை இணைத்துக் கொள்கிற அனுபவம், அதுதான் ஞானஸ்தானத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இதை எப்படி எடுக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை, எப்படி எடுக்கிறது, வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கு, ஒரு குறிப்பிட்ட வழியிலே சொல்லவில்லை. நல்லா ஞாபகச்சுக்கோங்க, ஞானஸ்தானத்துக்கு கிரேக்கத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை பாப்டிசோ என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த பாப்டிசோ என்கிற வார்த்தை என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, அது ஒரே வார்த்தை தான், பல அர்த்தத்தை கொடுக்குது, பல அர்த்தத்தை கொடுக்குற ஒரே வார்த்தை. ஒருவேளை கிரேக்கு தெரிஞ்சவங்க அதை மறுக்கவே மாட்டாங்க, தெரியாதவங்க தான் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் இருக்குது அதில், முழுகுதல், கழுவுதல், சுத்திகரித்தல், இப்படி எல்லா விதமான சுத்திகரிப்புக்குரிய சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரே பதம் தான், பாப்டிசோ என்கிற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்படி என்றால் வாழ்க்கையிலே நாம் எதை நாம் முன்னிறுத்த வேண்டும், என்ன எதை முன்னிறுத்த வேண்டும், எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை, நான் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம், ஞானஸ்தானம் வந்து ஒரு துவக்கம் தான், இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய பேர் அதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இல்லை, இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் ஆண்டவரோடு பயணிக்க என்னுடைய வாழ்வின் ஆரம்பமாக இருக்கிறது. சரி, இப்போ எப்போ வருவோம், ஆண்டவர் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், யோவான் சானகன் கொடுத்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்பு அல்லது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் என்று உங்களிடத்தில் கூறினேன். அப்படின்னா ஆண்டவர் எதுக்கு எடுக்கணும், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தினார், அவர் சிலுவையிலே மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அந்த அடையாளப்படுத்துவதற்காக, தான் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தான் பாவிகளான மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர்
ஞானஸ்தானத்தை பிரசங்கிக்க வரல, ஞானஸ்தானத்தை மட்டும் சொல்ல வரல, அவரை பின்பற்றுவதற்காக நாம் அன்பாய் வாழ்வதற்காக அன்பின் வழியிலே நாம் நடப்பதற்காக ஆண்டவர் தன்னை அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல மேலே இறங்கி வருவதையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தை வருவது அங்கீகாரத்தை குறிக்கிறது. பிதாவினுடைய அங்கீகாரம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை. அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், இதான் ரெண்டாவது அர்த்தம். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்? அவர் ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்படுகிறார். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதுக்கு தான் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஞானஸ்தானத்தை எவ்வாறு நாம் கடைபிடிக்கிறோம்? என்னோடு கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3 உங்கள் வேத புத்தகத்தை விரைவாக திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 3 ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் இந்த பகுதிக்கு முதல் 8 ஆண்டவர் நிக்கதோமோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு ஓர் இனிய சந்திப்பு. நிக்கோதோமுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு சந்திப்பு அவனுக்கு கிடைக்குது. ஆண்டவர் கூட இருக்கிற சந்திப்பு, இரவிலே தனித்து ஆண்டவரோடு கூட வந்து பேசுகின்ற ஒரு சந்திப்பு. நிக்கோதோமு என்றால் வெற்றியாளன் என்று பொருள். ஆங்கிலத்தில் விக்டோரியஸ், அவன் வெற்றியாளன். அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஏன்னா ஹி வாஸ் ரிச், அவன் ஆஸ்தியை உடையவனாக இருந்தான். ஹி வாஸ் ரெஸ்பெக்டபிள், அந்தஸ்தை உடையவனாக இருந்தான். ஹி வாஸ் ரிலீஜியஸ், ஆன்மீகவாதியாக அவன் இருந்தான். அவன் ஆஸ்தியை உடையவன், அந்தஸ்தி உடையவன். அவன் ஆவிக்குரிய வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலையும் அவன் சிறந்து விளங்கினவன். இப்படித்தான் அவன் நினச்சிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அவன் பேசுகிறான். அந்த நிக்கோதோமு என்ன சொல்கிறான் பாருங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீர் தேவனுடைய குமாரன் என்பதை உம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான். கேட்ட உடனே ஆண்டவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் காரியம் இல்லை, என்ன பதில் ஆண்டவர் சொல்கிறது? 3 இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நிக்கோதோமோ, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? நீ வெற்றியாளனாக இருக்கின்றாய். ஒருவேளை நீ ஆஸ்தியை உடையவனாக, ஒருவேளை அந்தஸ்தை உடையவனாக, சமுதாயத்திலே அந்தஸ்தை உடையவனாக, செல்வாக்குடைய மனிதனாக, ஆன்மீகவாதியாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உண்மைதான். நீ இப்பொழுது என்னை அடையாளம் கண்டதினால் உனக்குள் ஏற்படுகிற நிகழ்வை பறித்து நீ அறிந்திருக்கிறாயா? தட் இஸ் அ கொஸ்டின் ஜீசஸ் ஆஸ்ட் ஹிம். அவனுக்குள்ள அனுபவம், மாற்றம், என்ன நிகழ்வு அவனுக்கு தெரியல. அன்று சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏன் யூதர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் வரும், மேசியா வருவார், அப்படிலாம் காத்திருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த பரிசேயன் ஆகிய நிக்கோதோமு. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீர் தான் தேவனுடைய குமாரனாக இருக்கணும், நீர் தான் இந்த மேசியா. லார்ட், ஐ அக்செப்ட் தட் யூ ஆர் அ மேசியா, பிகாஸ் வித்வுட் காட்ஸ் பிளெஸிங் நோ ஒன் கேன் டூ திஸ். ஒருத்தரை நீ செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க, நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை காணணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்க வேண்டும். ஞானஸ்தானம் காரியமாக இருக்கலாங்க, ஆனால் உள்ளான அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? முதல்ல நான் மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான். ஞானஸ்தானம் இல்லை, அதெல்லாம் பின்னாடி தான். அதை பற்றிலாம் ஆண்டவர் உங்கள் குறிப்பிடலை. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கிறதா? இதை கேட்டவுடனே நிக்கோதோமுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடுச்சு. இவன் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட திருப்பி 4 அதற்கு நிக்கோதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இவன் கேட்குற ஆண்டவர்கிட்ட, இது எப்படி, ஹவு இட் திஸ் கேன் பி, இது எப்படி நடக்குது, எப்படி சாத்தியம், எப்படி ஒரு மனுஷன் பெரியவனானதுக்கப்புறம் திருப்பி தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியும், மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம் எவ்வாறு சாத்தியம் என்பது அவனுக்கு விளங்கவில்லை, புலப்படவில்லை. ஆண்டவர் அவனுக்கு விளக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
மறுபடியும் பிறந்தவன். நல்லா ஞாபகம், யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவன். மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவனே பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சூழ்ந்திருக்க முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினால் பிறப்பவன். அதான் அஞ்சாவது ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் விளக்கம் சொல்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஞானஸ்தானத்தை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், ஞானஸ்தானத்தை தான் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுறார். இல்லை, அங்கே ஞானஸ்தானங்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தவே இல்லை. இல்லை, மூல பாஷையில் போய் பார்த்தீங்கனாலும் அப்படிலாம் அங்கே ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ரெண்டு விதமான பிறப்பு ஆண்டவர் சொல்கிறார். முதல் அங்கே என்ன சொல்லுது, நல்ல வசனத்தை கவனித்து பாருங்கள், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ ரெண்டு விதமான பிறப்பு. இன்னும் உங்களுக்கு இன்னும் விளங்கணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள், ஆறாவது வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ ஆண்டவர் எங்கே சொல்கிறார், ரெண்டு விதமான பிறப்பு இருக்கிறது நிற்கதோமு. ஒன்று மாம்சத்தினால் பிறப்பது, நேச்சுரல் பர்த், இயற்கையாக அந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பிறக்கிறோம், எல்லாரும் பிறக்கிறோம். நீயும் பிறந்திருக்கிற, விழுப்புரிய ஆளாக இருக்கிற, அது எதை குறிப்பது? மாம்சத்தினால் பிறப்பதை குறிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவருடைய எழுத்து முறை அல்லது எழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, ஒரு கருத்தை திரும்ப திரும்ப ரெண்டு தடவை சொல்லுவார். இப்போ மாம்சத்தினால் பிறப்பது எதோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், ஜலத்தினால் பிறப்பது. நிறைய பேருக்கு வளங்க, எப்படி ஜலத்தினால் பிறப்பது? அது ஞானஸ்தானம் இல்லை, அங்கே ஞானஸ்தானங்கிற வார்த்தையை புகுத்தக்கூடாது, நம்ம அதில் வந்து திணிக்கக்கூடாது. அங்கே என்ன பைபிளில் சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம கவனிக்கணும். அங்கே என்ன சொல்லுது? ஜலத்தினாலும் ஆவியினாலும். கீழே என்ன சொல்லுது? மாம்சத்தினாலும் ஆவியினாலும். ஒன் இஸ் நேச்சுரல் பர்த் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல் பர்த். இரண்டு விதமான பிறப்பு இருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி குடம் உடஞ்சிருச்சுங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, குழந்தை உள்ளே இருக்கிறப்ப. எது சொல்கிற ஆண்டவர்? நேச்சுரல் பர்த், ஜலத்தில் அந்த பிள்ளை உள்ளே இருக்குது, அது உடஞ்சி தான் வெளியே வருது. இஸ் சேஸ் அபவுட் த நேச்சுரல் பர்த். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இயற்கையாக பிறக்கின்றான், மாம்சத்தின்படி பிறக்கின்ற பிறப்பு. நிற்கதோமு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்தை காணுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு அது மட்டும் போதுமானது அல்ல, ஆவிக்குரிய பிறப்பு தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிறக்க வேண்டும். மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள் சென்று பிறப்பது அல்ல, நீ ஆவிக்குரிய வாழ்விலே மறுபிறப்படைய வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மறுபடியும் பிறப்பவன் ஆவியினால் பிறப்பவன். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக தான் சொல்கிறார் இல்லை, சில விஷயங்களை நமக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்கு மனசு வர மாட்டேங்குது, அதை கடினப்படுத்தி அதை கஷ்டப்படுத்தி அப்படி தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், மறுபடியும் பிறப்பது என்பது என்ன? நீ ஆவியினால் பிறப்படைய வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும், மறந்துடாதன்னு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை காணுவது யார்? முதல் சொன்னேன், மறுபடியும் பிறப்பவன். ரெண்டாவது யார்? ஆவியினால் பிறப்பவன். ஆவியினால் பிறப்பவன் மறுபடியும் பிறப்பதை குறித்து வேதம் அநேக இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுது. ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 23 வசனம் மறுபடியும் பிறத்தலை குறித்து வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார் பாருங்கள், பேதுரு எழுதின நிருபத்திலே, முதலாம் நிருபத்திலே 1:23 வசனத்தில் அவர் எப்படி குறிப்பிடுறாரு? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். யாக்கோபு 1:18 வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 1:18 அங்கே சொல்றாரு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களானதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லுகிறார். ஜெனிப்பித்தல், மறுபடியும் ஜெனிப்பித்தல். யோவான் எழுதின நிருபங்களிலே இதை மிக அதிகமாக அவர் கையாளுவதை பார்க்கின்றோம். பிறத்தல், மறுபடியும் ஜெனிப்பித்தல் என்கிற பதங்களை 1 யோவான் 1:9 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 4:7 வசனத்திலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார், 4:7 வசனத்திலே அவர் நமக்கு மறு ஜென்மத்தை குறித்து குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில்
அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவனால் பிறப்பது மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம். 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அதே 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதே 18:18 மறுபடியும் வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் பிறப்பதை குறித்து வேதம் திரும்ப திரும்ப சொல்கிறது. நான் மரித்து பிறப்பதல்ல, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவராலே பிறப்பது. 2, ஆவியினால் பிறப்பது. ஆவியினால் பிறப்பது, நான் சொன்னேன் 2 பிறப்பு, மாம்சமான பிறப்பு, ஆவியின் பிறப்பு. ஆவியின் பிறப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆவியின் பிறப்பு நமக்கு ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. ஆவியினால் பிறத்தினால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது வழிவகை செய்கிறது. 3, ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார். 3, நாம் தொடர்ந்து வாசிக்கலாம், 7-8 நான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இப்போ ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார், காற்றை சொல்லி சொல்றார். காற்று தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படி சொல்றார். இது யாரை சொல்றாரு, இது எதை சொல்றாரு? இப்போ 3, எதை குறித்து அவர் கொடுப்பிருக்கிறார்? ஆவியினால் பிறந்தவன் சொன்னேன். 3, ஆண்டவரால் பிறப்பவன். நல்லா ஞாபகம், இது ஆண்டவருடைய கிரியையாக இருக்கிறது. நீங்களும் நானும் செய்கிறதில்ல, ஆண்டவர் கிரியை செய்கிறார். எப்படி காற்று எங்கேருந்து வீசுது எப்படி போகுதுன்னு தெரியாதோ, அதுபோல் ஆண்டவர் எவ்வாறு உன்னுடைய இருதயங்களிலே கிரியை செய்கிறார் என்பதை நீ அறியாதிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் கிரியை செய்கிறார். God saved his people. You cannot see how God works in the hearts of the people. நமக்கு தெரியாது ஆண்டவர் எப்படி, அவர் ஒரு பெரிய மோசமானவராக இருக்கலாம், வாழ்க்கையில் மோசமான பழக்கங்களை உடையவராக உடைய பெண்ணாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், அவங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும். உங்களால் என்னால் கணிக்க முடியாது, காண முடியாது. அதை தான் சொல்கிறாரு, ஆண்டவரால் பிறப்பவன். நிற்கதமும் எப்படி இது நடக்கும், சாத்தியம், அது ஆண்டவரால் நடக்கும். The role of the sinner and the work of the Savior. The work of the Savior, you cannot understand or underestimate his work. ஆண்டவர் யாருனாலும் ரட்சிக்க முடியுங்க, எப்படினாலும் ரட்சிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒருவேளை அவர் ரொம்ப குடிச்சிட்டே இருக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட முடியும். ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம், அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட முடியும். ஒருவேளை ஆண்டவர் அறியாதவராகவே அவர் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவரை ரட்சிக்க முடியும். எப்படி நமக்கு தெரியாது, அவருடைய வழிகளில். அதான் சொல்கிறார், காற்றானது எப்படி வீசுதான், அது இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதின் சத்தத்தை கேட்கிறாய், அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவன் அப்படி இருக்கிறான். எப்படி அவனுக்குள்ள நடந்துச்சு அவனுக்கே தெரியாது. அந்த அற்புதம் நடந்த கதை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஆண்டவர் எப்படி நம்மளை மாற்றுகிறார். அறிஞர் சாம் கமலேசன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், என்னை தொட்டது யார், ஆண்டவர் எப்படி தொட்டார், எப்படி பிடிச்சார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி வித்தியாசமான விதங்களிலே ரட்சிக்கிறார், மீட்டுக் கொள்கிறார், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டவரால் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான். 3 சொன்னேன், மறுபடியும் பிறப்பவன், ஆவியினால் பிறப்பவன், ஆண்டவரால் பிறப்பவன். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறத்தல் அவசியமான ஒன்று. அதுதான் காரியமே ஒழிய மற்றவைகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரால் பிறப்பவன், ஏன் ஆண்டவர் தன்னையே அதற்கென்று கொடுக்கிறார். எபிரேயர் 9:12 இதை வாசிக்கிறோம். எபிரேயர் 9:12 ஆண்டவர் நம்மை எவ்வாறு மீட்டு கொண்டார், அவர் செய்தது என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், 9:12 வாசிக்கின்றேன். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
உங்களை என்னை மீட்பதற்காக அவர் இரத்தம் சிந்தினார், அவர் கிரியை செய்கின்றார். எப்படிலாம் கிரியை செய்கிறார்? அது எபிரேயர் 10:10-14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுவார், ஆண்டவர் எப்படி நமக்காக அவர் நம்மை மீட்டுக்கொள்வதற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை எல்லாம் அங்கு விளக்குகிறார். ஆண்டவரால் பிறப்பவன், நான் ஆண்டவரால் பிறந்திருக்கிறேனா? ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் அந்த உலகத்தில் நான் எதுக்காக வந்திருக்கிறேன், அல்லது என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக அந்த உலகத்தில் வரலன்னு சொல்கிறார். நான் என்னுடைய ஊழியத்தை செய்யலை. 1 கொரிந்தியர் 1:17 வாசிக்கிறோம். ரொம்ப ஆணித்தரமாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1:17 நான் எதுக்காக என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுருடைய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஞானஸ்தானம் அடையாளம் தான் அது. ஞானஸ்தானம் அது அங்கீகாரம் தான். ஞானஸ்தானம் ஒரு அனுபவம் தான். அது தனிப்பட்ட அனுபவம், ஒவ்வொருடைய அனுபவம். எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி தான் செய்யணும், அதெல்லாம் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கலை. ஆனால் எது காரியம் அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். எது காரியம்? கலாத்தியர் 6:5 கலாத்தியர் 6:15 பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு சொல்கிறாரு. அங்கே ஒரு பெரிய சர்ச்சையே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே சொல்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய சர்ச்சை. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இதை எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், 15:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். நான் சொல்லுவேன், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் ஒன்றுமில்லை, ஞானஸ்தானம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா? வாழ்க்கையில் மாறுதல் இருக்கா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். மறுபிறப்பின் அனுபவம் இருக்கா? ஆவியினால் பிறந்த அனுபவம் இருக்கா? ஆண்டவரால் பிறந்திருக்கிற உறுதிப்பாடு இருக்கா? அதுதான் காரியம். அதை விட்டுட்டு அடையாளத்தை பிடிச்சி என்னை எப்படியாவது பரலோகத்துக்கு போயிருந்தா, ஒரு காலம் அது என்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தென்னிந்திய திருச்சபையில் குழந்தையிலேயே ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, இந்த பிள்ளைக்கு மனம் திரும்பினா தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக வளர்க்குறதுக்கு நாங்கள் உத்தரவாதி. அந்த பிள்ளைக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் அவங்க ஞான பெற்று சொல்கிறாங்க, நாங்கள் உத்தரவாதி. அதை சரியாக கடைப்பிடிக்கணும். அதுதான் அதில் இருக்கிற குறைபாடை ஒழிய, மற்றபடி அதில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் நியாயப்படுத்தி பேசலை. ஞானஸ்தானத்தை மையப்படுத்தாதீங்க. ஞானஸ்தானம் அல்ல, ஆண்டவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். தி சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட். He is the Savior. He will save us. அவரே நம்மை நித்தியத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடியவர். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுமா? செய்ய வேண்டியது இதுதான். மறுபடியும் பிறந்த அனுபவம், ஆவியினால் பிறந்த அனுபவம், ஆண்டவரால் பிறந்த அனுபவம். தலை தாழ்த்துவோமா? நேசிக்கின்ற அன்பின் இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த காலை வேளையிலே திருமுழுக்கு என்றும் அல்லது ஞானஸ்தானம் என்கிற சாக்கிரமந்தை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை அளித்தீர் சுவாமி. சாக்கிரமந்துகள் எங்கள் ஆராதனை ஒழுங்குகளாக இருக்கலாம், ஆனால் எங்களை ஆவிக்குரிய வழியிலே மேம்பட்ட வழிக்கு வழிநடத்தி செல்பவர் நீர் சுவாமி. இந்த நாளில் இதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உள்ளங்களிலும் கிரீஸ் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அசைக்கப்படட்டும். வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையிலே பலனடைய நீர் பலன் தாரும். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தேவை சுவாமி. ஆவிக்குரிய ஆவியினால் பிறக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, அதை அணுதின வாழ்வாக்கிக் கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். உம்மால் பிறக்கின்ற உறுதிப்பாடு எங்களுக்கு தேவை. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். திரிய துதிக்காக எழுந்து நிற்போம். மனுஷர் உங்களை கீழே கண்டு பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆராதனை கீதங்கள் 211, கீதங்கள் 507. ஆராதனை கீதங்கள் 211, கீதங்கள் 507. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்கிற பாடலை பாடுவோம்.
பாடலை பாடும் பொழுது உங்கள் கரங்களில் கொடுக்கப்படுகிற இந்த கவர்களிலே நீங்கள் காணிக்கைகளை செலுத்த நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பத்தாம் ஞாயிற்குரிய சுகுக்க ஜபம். ஆண்டவரே, உமது அடியார் செய்யும் ஜபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெறத்தக்கதாக உமக்கு சித்தமானவைகளையே கேட்டுக்கொள்ளும்படி எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் கிருபை செய்தருளும். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். மன மகிழ்ச்சி நாளை தந்து உமை ஆராதிக்கும் கிருபைகளையும் தந்து அதை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் நாள்தோறும் புதியவிகளாயிருந்து எங்களை காக்கின்றன, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய நன்மையினால் எங்களை முடிசூட்டி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமண்டலத்திற்காக ஸ்தோத்திரம். பேராயிருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும் சுகஜீவ பலனை தந்து நன்மையினால்களை திருப்தியாக்கி அனுதினமும் வழி நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா இடத்துல கெஞ்சுகின்றோம். அதே போல எங்களுடைய நிர்வாகஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சிறிய பாதையிலே திருமணத்தை வழிநடத்தி செல்ல நீர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய நன்மையினார் அவர்களை திருப்தி ஆக்கும் ஆண்டவரே. இனிமாய் எங்களுடைய திருமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, போதக பிதாக்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, கமிட்டி அங்கத்தினர்கள், மூப்பர்களுக்காக உம்முடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையுடைய மூப்பர்களை ஆசீர்வதியும். செயலர், பொருளர் ஆண்டவரே. இனிமாய் திருமண்டல பெருமண்டல உறுப்பினர்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினர்கள், அங்கத்தினர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இனிமாய் பரிபாலன கமிட்டியிலே பொறுப்பாக இருக்கிறவர்கள், ஆண்டவரே பற்பல ஐக்கிய சங்கங்களுக்கு பொறுப்பாக இருந்து செயல்படுகிறவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய திருப்பேலான ஆசீர்வாதம் கிருபை எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்வதாக ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸ் தொற்று நோயினுடைய ஆண்டவரே, இந்த ஆட்கொள்ளி உயிர்கொல்லி நோயினுடைய தாக்கமானது அதிகரித்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்களுடைய தேசத்திலே இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தாதபடிக்கு உம்முடைய ஜனங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே இயல்பு நிலை திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் அனுகிரகம் பாராட்டியிருள வேண்டுமாய், நீர் உதவி செய்ய வேண்டுமாய், இறங்கியிருள வேண்டுமாய். கிருபையினாலே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க விடுமாய் இடத்துல கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த தொற்றிலிருந்து விடுதலை நீ தந்தருளும். பரிபூர்ண சுகமுடைய அருள் தாரும், பலப்படுத்தி அருளும். இதற்காக சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள், இனிமாய் பற்பல துறைகளின் மூலமாக உதவி செய்கின்றவர்கள் எல்லோரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய், அவர்களுக்கு இந்த தொற்று வராதபடிக்கு பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காவல்துறை அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை காத்துக்கொள்ளும். இனிமாய் எங்களுடைய கிராமத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கிராமத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய இரத்த கோட்டையினால் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை வழியிலே உதவி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பாடகர் குழுவில் இருக்கிற தம்பிமாருக்காக ஆண்டவரே, இனிமாய் கீபோர்டு வாசிக்கின்ற தம்பிகளுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். நன்மையினால் கிருபினால் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. வீடியோ எடுத்து உதவி செய்கின்ற அன்பு சகோதரருக்காக ஸ்தோத்திரம். ஐசக் அவர்களை ஆசீர்வதியும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒளிப்பதிவில் உதவி செய்கின்ற, ஒளி அமைத்து தருகின்ற ஜெயபாலவர்களுக்காக அவரவுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இனிமாய் ஆண்டவரே பற்பல வகைகளிலே உதவி செய்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இதை எடிட் செய்து தருகிற கோயில் மணீஸ்வரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். உடைய கிருபையை அவளை காத்துக்கொள்ளட்டும். உடைய குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையால் நிரப்புவீராக. உடைய மேலான கிருபை ஒருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்லோட் செய்கிற பிள்ளைகள், இதை ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இருத்தின் வாஞ்சிகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிராதினத்திலே கொண்டு நிறைவேற்றும் சுவாமி. ஆண்டவரே வருகிற வாரத்திலே, இன்னும் வருகிற நாட்களிலே திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கர்த்தர் அவளை விசேஷித்த நன்மையினால் கிருபினால் சூழ்ந்து கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 632 கீதங்களும் கீர்த்தனைகளும் 570 வாழ்கையும் தேசமே ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். ஆராதனை கீதங்கள் 632 கீதங்களும் கீர்த்தனைகளும் 570. கிருபையாக தந்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாறும் ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தோமுடைய வார்த்தையே, நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி உம்மை பிரதிபலித்து காட்டு வாழ்வதற்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.